Hi students, this is Alex here. Sin y equal to x into sin a plus y in kuduthirukanga. Dy by dx vandu idha nama prove pananum. Idhula pathina namak dy by dx vandu ellame in terms of y irukku. Appo idha nama rearrange pananum. Indha x vandu nama oru side vechittu equal to inga sin y irukku. Adhu numerator la irukkum. Divided by sin a plus y indha pakkam denominator eduthu varum. Appo x vandu sin y by sin a plus y அப்படிን வந்துரும் இது நம்ம டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணப் போறோம் அப்ப x ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்து dx by dy அப்படிን வரும் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்றோம் இது நம்ம u by v மெத்தட் ஃபாலோ பண்ணப் போறோம் சோ u by v வந்தாவே இதோட டிஃபரன்ஷியேஷன் डायरेक्टली டிஃபரன்ஷியேஷனோட டம்ஸ் மட்டும் எழுதுறேன் அதாவது v u dash u dash அப்படின்றது differentiation of u so du by dx minus u into dv by dx whole divided by v square அப்படிங்க வரும் பட் இது வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு x காக எழுதி இருக்கோம் சோ இந்த ஃபார்முலாவோட ஃபார்மட்ட தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் பட் இங்க டிஃபரன்ஷியேஷன் டம்ஸ் நம்ம கரெக்ட்டா எழுதணும் சோ v அப்படியே எழுதணும் அதுதான் இங்க ஃபார்முலால இங்க கொடுத்திருக்கு அப்ப v அப்படியே எழுதும்போது sin of a plus y அப்படிங்க வந்துரும் அதுக்கடுத்தது du by dx இதோட டிஃபரன்ஷியேஷன் பட் நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு y பண்றோம் sin y ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்து cos y அப்புறம் மைனஸ் u அப்படியே எழுதணும் அடுத்து dv by dx அப்படினா இதோட டிஃபரன்ஷியேஷன் நம்ம பண்ணனும் பட் நம்ம பண்றது வித் ரெஸ்பெக்ட் டு y இது வந்து cos a plus y அப்படினு வரும் இப்ப ஹோல் டு பை v ஸ்கொயர் பாத்தீங்கன்னா sin a plus y whole square இப்போ அடுத்து நியூமரேட்டர்ல பாருங்க இந்த a plus x வந்து கேபிடல் a மாதிரி இது b மாதிரி so sin a cos b minus cos a and sin b இது வந்து ஒரு ட்ரிகனோமெட்ரிக் ஃபார்முலா ஃபார்முலா இங்க எழுதுறேன் sin of a minus b ஓட ஃபார்முலா sin a cos b minus cos a sin b so இந்த ஃபார்முலா நம்ம நியூமரேட்டர்ல இருக்கு இந்த மொத்தமா நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது sin a - b ன்னு வரணும் அப்போ sin of a + y - y அப்படினு வரும் ஏனா இதுதான் a இந்த a + y இது b so இந்த இடத்துல இருக்க a - b க்கு நம்ம a + y - y ன்னு போட்டுறோம் டினாமினேட்டர்ல வந்து இந்த ஸ்கொயர் வந்து நம்ம sin ஸ்கொயர் அப்படினு எடுத்துக்கலாம் ஹோல் ஸ்கொயர் அது एक्चुअली sin ஸ்கொயர் a + y சோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது dx by dy equal to நியூமரேட்டர்ல ஒரு பிளஸ் y மைனஸ் y கேன்சல் பண்ணிடலாம் sin a மட்டும் இருக்கு sin a divided by sin ஸ்கொயர் a plus y இப்போ இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்தா dy by dx equal to sin ஸ்கொயர் a plus y divided by sin a அப்படினு வரும் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ப்ரூவ் தரல dy by dx வந்து sin ஸ்கொயர் a plus y by sin a இருக்கு சோ நமக்கு அந்த டம் இங்க கிடைச்சிச்சு சோ இந்த ப்ராப்ளத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது எல்லாமே y ல இருக்கறனால ஃபர்ஸ்ட் நம்ம x in terms of y எழுதணும் அதுக்கு அப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும் அதுக்கு அப்புறம் இந்த sin a - b ஃபார்முலா அப்ளை பண்ணி ரெசிப்ரோக்கல் எடுக்கணும்